வெற்றி படிக்கட்டில் சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி. பொது வாழ்வில் ஈடுபடுகின்றவர்கள் எப்படி வாழ வேண்டும், எப்படி இருக்க வேண்டும், எப்படி தன் சுய வாழ்க்கையை நடத்த வேண்டும் என்றெல்லாம் மகாத்மா காந்தி அவர்கள் தன்னிடம் தேசத்தொண்டு செய்ய வருகின்ற தொண்டர்களை பார்த்து கேட்பது எப்பொழுதும் ஒரு பழக்கம். தென்னாப்பிரிக்க நாட்டில் அங்கே வாழ்ந்த மக்களுக்காக போராடிய நேரத்திலும் காந்தி அதே கொள்கையை தான் வைத்திருந்தார். இந்தியாவில் போராடுகின்ற பொழுதும் அந்த கொள்கையைத்தான் தலையாய கடமையாக காந்தியடிகள் வைத்திருந்தார்கள். காந்தியடிகளின் கொள்கைகளை பின்பற்றி ஊர் ஊராக சென்று பாரத மாதாவுக்கு ஜெய், இந்தியாவுக்கு சுதந்திரம் வேண்டும் என்று கிராமங்கள் தோறும் தொண்டர்களெல்லாம் சென்று அங்கே மக்களை ஒழுங்குபடுத்தி அவர்களையும் சுதந்திர போராட்ட இயக்கத்தில் சேர்த்தார்கள். அப்பொழுது காந்தி சொல்லுவார்கள், சுதந்திர போராட்ட வீரர்கள் கிராமங்கள் தோறும் செல்லுகிறார்கள், அவர்களிடம் பணம் இருக்காது, உடுப்பதற்கு உடை இருக்காது, தங்குவதற்கு இடம் இருக்காது, அதையெல்லாம் மக்கள் பார்த்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுவார்கள். அப்படி மக்கள் பார்த்து கொள்வது என்று சொன்னால், அந்த ஊரிலே இருக்கின்ற ஒரு பணக்காரர் தொண்டர்கள் வந்தால் அவர்களை உட்கார வைத்து அவர்களுக்கு உணவு படைத்து தங்குவதற்கு இடம் கொடுத்து அவர்களுக்கு தேவையான துணிமணிகளை எடுத்து கொடுத்து அனுப்புவார்கள். காரணம், அந்த பண்ணையார் நேரடியாக சென்று சுதந்திர போராட்டத்திலே கலந்து கொள்ள முடியாது, கலந்து கொள்ளுகின்ற தொண்டர்களை நாம் தான் கவனிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு காந்தியின் சொல்படி பணக்காரர்கள்லாம் செய்து கொண்டிருந்தார்கள். எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் இந்தியாவுக்கு சுதந்திரம் மட்டும்தான் வேண்டும் என்று கேட்ட தொண்டர்களை இந்த மக்களே ஏற்றுக்கொண்டு அவர்கள் வாழ்க்கைக்கு தேவையானவற்றை கொடுத்து வந்தார்கள். எந்த பெரிய ஹோட்டல்களை போய் தங்குவார்கள், அங்கே உணவு உண்டபின் வெளியே வருவார்கள். அந்த உணவகத்தை நடத்துகின்றவரோ அல்லது அந்த விடுதியை நடத்துகின்றவர்களோ, அந்த விடுதலை போராட்ட காங்கிரஸ் தொண்டன் வருகின்ற பொழுது தலையிலே காந்தி தொப்பியை வைத்து கொண்டு கதர் ஆடை அணிந்து வருகின்ற தொண்டனை பார்த்தவுடனேயே உணவருந்துங்கள், தங்குங்கள் என்று பாசமாக சொல்லுவார்கள். அவர்கள் தங்குவதற்கும் உணவு அருந்துவதற்கும் எல்லா வசதியும் செய்து கொடுத்துவிட்டு அவர்கள் அடுத்த ஊர் செல்லுகின்ற நேரத்தில் அந்த கல்லாவில் இருக்கின்ற முதலாளி எழுந்து, ஐயா சந்தோஷமாக போய் வாருங்கள், இது காந்தி கணக்கு என்று சொல்லுவார்கள். காந்தி கணக்கு என்று சொன்னால், காந்தியின் கொள்கைப்படி இந்த தொண்டன் சுதந்திர இந்தியாவை அடைவதற்காக போராட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறான், அவனுக்கு காந்தியின் சொற்படி நாம் உதவி செய்ய வேண்டும், எனவே நீங்கள் நன்றாக சென்று பிரச்சாரம் செய்யுங்கள், நீங்கள் பணம் ஏதும் தர வேண்டாம் என்ற அர்த்தத்தோடு காந்தி கணக்கு என்று அந்த முதலாளி சொல்லுவார் சந்தோஷத்தோடு. ஆனால் இந்த காலத்தில் காந்தி கணக்கு என்று சொல்லுவது ஏளனமாக இருக்கும். பணம் ஏறாவது கொடுக்காமல் போனால் ஆமாம் ஆமாம் இதை காந்தி கணக்கில் எழுத வேண்டியதுதான் என்று சொல்லுகின்ற ஒரு நிலை இப்பொழுது வந்துவிட்டது. அன்றைய காலத்தில் காந்தி என்ற மகாத்மாவின் அந்த சொல் மக்களையெல்லாம் ஈர்த்து மக்களெல்லாம் ஒரு சேர இணைந்து இந்தியாவுக்கு சுதந்திரம் அடைய வேண்டும் என்ற நோக்கத்தோடு தங்களையே அர்ப்பணித்தார்கள். எப்படி பெருந்தலைவன் காமராஜ் திருமணம் வேண்டாம், குழந்தை வேண்டாம், மனைவி வேண்டாம், சொத்து வேண்டாம் என்று காந்தியின் சொல்படி நடந்தாரோ அதே போல் ஒவ்வொரு தொண்டனும் நடக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு காந்தி மகான் அந்த போராட்டத்தை நடத்தினார். அந்த போராட்டத்தில் கலந்து கொண்டவர்களும் லட்சக்கணக்கானோர் தங்கள் குடும்பத்தை இழந்து தங்கள் சொத்தை இழந்து எதிர்காலமே என்னவென்று தெரியாமல் சுதந்திரம் மட்டும்தான் எதிர்காலம் என்று நினைத்து போராடிய லட்சக்கணக்கானவர்களின் தியாகத்தால் இந்தியா ஜனநாயக நாடாக உலகத்தில் மாபெரும் நாடாக இன்று இருந்து கொண்டிருக்கிறது. எனவே வெற்றி படிக்கட்டு நிகழ்ச்சியின் மூலம் இதையெல்லாம் நீங்கள் தெரிந்து வாழ்க்கையில் தியாக உணர்வோடு வாழ வேண்டும் என்று சொல்லி நன்றி, வணக்கம்.